யார் இந்த ஆளு? நம்ம ரோஜா எதுக்கு இந்த ஆள் கூட இவ்வளவு நெருக்கமா போட்டோ எடுத்திருக்கா? ஹலோ, யார் நீங்க? இந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த போட்டோல இருக்கிறவனே நான் தான். நீ லவ் பண்ணிட்டு இருக்க அந்த ரோஜா பொண்ணு முதல்ல என்னதான் லவ் பண்ணா? நீ என்னோட பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சனால அவ உன்னை காதலிச்சு உன் பணத்தை அடிக்கலான் தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கா. அவ நான் மிடில் கிளாஸ் பையங்கிறதுனால அவ என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டான். நான் இதை நம்ப மாட்டேன். ஏன் ரோஜா அப்படிப்பட்டவ கிடையாது. நீ போய் சொல்ற. ஓ அப்படியா, நம்ப மாட்டியா? இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் என்கிட்ட இருக்குது. நான் அதை உடனே உனக்கு அனுப்புறேன். அப்ப மாதிரி நீ நம்புவல? ஹலோ ஹலோ, ஐயோ மறுபடியும் என் போனை கட் பண்ணிட்டானே. இரு ரோஜா, உடனே வாறேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஆமா ரோஜா, சரியா சொன்னே. கரெக்ட்டா சொன்னே. ரோஜா வாங்க பிஜே, வாங்க பிஜே. ஐயோ ரோஜா, நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மேல கோபப்படாம வேற என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணேன் விஜய்? போய் சொல்லாத. யார் இவன்? எதுக்கு இவன் கூட இவ்வளவு நெருக்கமா போட்டோ எடுத்திருக்க சொல்லு. நடக்காது இந்த கல்யாணம், வேண்டாம். நீ அழறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. அழாத ரோஜா. ரோஜா அழாத. அந்த விஜய் எவ்வளவு மோசமானவனா இருந்தா இப்படி ஒரு ஏமாத்திட்டு போயிருப்பான். அழாத ரோஜா. ரோஜா கவலைப்படாதே, சரியாயிடும். பாத்தியா ரோஜா, இந்த விஜய் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மேல எப்படி சந்தேகப்படுறான்னு, கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் சந்தேகப்படுவான். இப்ப அவன் உன்னை கோவிச்சுட்டு போனது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. அழாத. இந்த பணக்கார வீட்டு பசங்களே இப்படிதான். நீ ஏன் ரோஜா இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் லவ் பண்ண? அவனை மறந்துடு ரோஜா. அப்படி சொல்லாத டேசி, விஜய் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. அவ்வளவுதான், நானா கண்டிப்பா ஒரு நாள் நான் எந்த தப்பு பண்ணலன்னு அவருக்கு நிரூபிப்பேன். நீ விஜய் பத்தி எதுவும் தப்பா சொல்லாத. அவ அழுறத பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா டேசி, நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த ஆள் நல்லா கரெக்டா பேசிட்டான். இப்ப ரோஜாவும் விஜயும் பிரிஞ்சிட்டாங்க. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரோஜா, ஒரு வழியா எப்படியோ உன் கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமா டேசி, இப்பதான் சந்தோஷமா இருக்குது.